Hi friends, I'm Martin. Word of the day is embellish. The word embellish is a verb. It means to make something more attractive or beautiful. அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒன்றை கவர்ச்சிகரமாகவோ அல்லது அழகாகவோ உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்பெலிஷ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு விஷயத்தை வந்து வண்ணம் தீட்டியோ அல்லது கலை ஆபரணங்கள் சேர்த்தோ அல்லது கலை நயம் சேர்த்தோ கவர்ச்சிகரமாகவோ அல்லது அழகாகவோ உருவாக்குற இடத்துல பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல வந்து பலூன் கட்டி, கொடித்தால் கட்டி, வண்ணங்கள் தீட்டி அழகுபடுத்துவாங்கள்ல, அந்த இடத்துல இந்த எம்பெலிஷ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அதே மாதிரியே ஒருத்தர் எழுதின கதைக்கு இன்னும் சில கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சேர்த்து, நகைச்சுவை பகுதிகளை சேர்த்து, இன்னும் பல புதிய வாக்கியங்களை இணைத்து அந்த கதையை மேலும் கவர்ச்சிகரமாக மாற்றுவாங்கல்ல, அந்த இடத்துலையும் இந்த எம்பெலிஷ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இவ்வாறாக ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு பேச்சையோ அல்லது ஒரு கதையையோ அல்லது ஒரு கட்டுரையையோ இன்னும் அழகுபடுத்துகிற இடத்துல இந்த எம்பெலிஷ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். எனவே தமிழில் வந்து அலங்கரித்தல், அழகுபடுத்துதல் அல்லது கவர்ச்சிப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தங்களில் இந்த எம்பெலிஷ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். த கிட்ஸ் வேர் எம்பெலிஷ்ட் லைக் அன் ஏஞ்சல் வித் டூ விங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தைகள் இரண்டு இறக்கைகளுடன் ஒரு தேவதை போல அலங்கரிக்கப்பட்டனர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஷி வாஸ் ஆஸ்க்ட் டு எம்பெலிஷ் த ஸ்டோரி வித் சம் ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில நகைச்சுவைகள் சேர்த்து கதையை அழகுபடுத்தும்படி அவள் கேட்டுக்கொள்ளப்பட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்பெலிஷ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்களும் பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. என்ன சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.